அறிக்கை புயல் அண்ணாமலை அவர்களும் எச் ராஜா அவர்களும் நடிகை குஷ்பு அவர்களும் தொடர்ந்து லாவண்யா என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு காரணம் மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர்களை தூண்டியதற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று இவர்கள் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரத்தை போராட்டத்தை தூண்டுதலை மேற்கொண்டு வருகின்றார்கள். அமைதியாக இருக்கின்ற தமிழகத்தை இன்றைக்கு வன்முறை களமாக, மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன தமிழகத்தை வன்முறை களமாக மாற்றி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி அவசர அறிக்கை புயல் அண்ணாமலை அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நடிகை குஷ்புவையும் கைது செய்ய வேண்டும். எச் ராஜா அவர்களையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் கலவரம் தூண்டுதல் சட்டத்திலும் ஐபிசியில் உள்ள அனைத்து குற்றங்களிலும் அவர்களை கைது செய்ய வேண்டும். பூக்கடை போன்ற இருக்கின்ற தமிழகத்திலே சாக்கடை போல இவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதை வன்மையாக கண்டிக்கின்றது. அமைதியாக இருக்கின்ற தமிழகத்திலே கடந்த ஒரு வாரமாக தமிழக பாஜக அவசர அறிக்கை புயல் அண்ணாமலை அவர்களும் எச் ராஜா அவர்களும் நடிகை குஷ்பு அவர்களும் தொடர்ந்து லாவண்யா அரியலூர் லாவண்யா என்ற மாணவி அவர் இறந்து தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு காரணம் முக்கியமாக அந்த தூய கிருதயப்பள்ளி அவர்கள்தான் காரணம். மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர்களை தூண்டியதற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று இவர்கள் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரத்தை போராட்டத்தை தூண்டுதலை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழக அரசாங்கம் தமிழக காவல்துறை இன்றைக்கு புகார் ஒன்றை ஏற்றுக்கொண்டு அந்த புகாரிலே நீதி விசாரணை நடத்தி வருகின்ற இந்த நேரத்திலே விசாரணைக்கு குந்தகம் ஏற்படுத்தும் விதத்திலும் தொடர்ந்து தமிழகத்திலே அமைதியாக இருக்கின்ற தமிழகத்தை இன்றைக்கு வன்முறை களமாக, மத நல்லிணக்கத்திற்கு பெயர் போன தமிழகத்தை வன்முறை களமாக மாற்றி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி தமிழக அரசாங்கத்துக்கும் தமிழக மக்களுக்கும் அச்சுறுத்தும் வகையில் அவர்களுடைய அரசியல் பணியை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். ஆகவே தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக நாங்கள் இன்றைக்கு அவசர அறிக்கை புயல் அண்ணாமலை அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நடிகை குஷ்புவையும் கைது செய்ய வேண்டும். எச் ராஜா அவர்களையும் இன்றைக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் மற்றும் கலவரம் தூண்டுதல் சட்டத்திலும் இபிகோ ஐபிசியில் உள்ள அனைத்து குற்றங்களிலும் சமூக பொது இன்றைக்கு சீர்குலைவு ஏற்படுத்துகின்ற விதமாக நடத்துகின்ற குற்றங்களுக்காக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை கூறுகின்றோம். ஏனென்றால் லாவண்யாவுடைய இறப்பிலே சந்தேகம் இருக்கின்றது என்று நினைத்தால் கடுமையாக அரசாங்கம் குற்றவாளிகளை தண்டிக்கட்டும். நாங்கள் அதற்கு துணை இல்லை. ஆனால் இப்படித்தான் குற்றம் நடந்தது என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத முன்னாடியே அவசரப்பட்டு புலன் விசாரணையில் உள்ள விசாரணைக்கு குந்தகம் ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகின்றார் அவசர அறிக்கை புயல் அண்ணாமலை. இதே போலத்தான் இன்றைக்கு கோயம்புத்தூரிலே ஒரு பழ வியாபாரி தாக்கப்பட்ட சம்பவத்தில் பழ வியாபாரியினுடைய வீட்டிற்கு சென்று சிற்றுண்டி அருந்தாமல் அவர்கள் அடித்தவர்களை ஊக்குவித்து தமிழ்நாட்டில் பாஜக தொண்டர்கள் வன்முறை கலாச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஒரே எண்ணத்தில் லட்சிய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய கனவு தமிழ்நாட்டில் நனவாகாது. தமிழக பூமி புண்ணிய பூமி. தமிழகம் இன்றைக்கு பூக்கடை போன்ற இருக்கின்ற தமிழகத்திலே சாக்கடை போல இவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதை தமிழக தகவல் அறியும் சட்டத்துறை வன்மையாக கண்டிக்கின்றது. ஒரு கட்சியை வளர்க்க வேண்டுமென்றால் மக்கள் சேவை இருக்க வேண்டும். அதை விடுத்து மக்கள் சாவை வைத்து ஏற்படுத்தி அதன் மேல் அரசியல் ஆதாயம் கொண்டு தமிழகத்தை இன்றைக்கு வன்முறை களமாக மாற்றுகின்ற எச் ராஜா அவர்களையும் அவசர அறிக்கை புயல் நம் சகோதரர் அண்ணாமலை அவர்களையும் பல கட்சிகள் மாறிய நமது சகோதரி குஷ்பு அவர்களையும் கைது செய்து
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த புகார் மனுவை டிஜிபிக்கு இப்போது கொடுத்துள்ளோம் என்பதையும் தங்கள் முன்னே கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக அதனுடைய தலைவர் சி. கனகராஜ் என்னுடைய பெயரிலே புகார் மனுவை அளித்துள்ளேன்.